ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம போகிற ஏரியா பார்த்திங்கன்னா சவுகார்பேட் ஏரியா. அது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏரியா இன் சென்னைன்னு சொல்லலாம். அதே மாதிரி மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நான் போனது எதுக்குன்னா ஒரு பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு செட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். ரெண்டு மூணு பர்ஸ் கடைங்க இருக்குது. ஸோ இந்த பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200, 180 அந்த மாதிரி தான். ஸோ 180 அடிச்சு பேசி ஒரு பர்ஸ் வாங்கியாச்சு. ஸோ நான் எப்போயுமே வாங்குகிற சாரீ ஷாப் வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 250 சூப்பர் சூப்பரான சாரீஸ் கிடைக்கும் நல்ல. ஸோ இந்த சாரீ ஷாப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து தனலக்ஷ்மி சாரீஸ்ன்னு சொல்லி இருக்குது மின் ஸ்ட்ரீட்டில், பாருங்கள். அதுக்கப்புறம் நான் போன இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லேயே வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு கடையில் வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டெட்ஸு, பேங்கிள்ஸு. சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு செட்டு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் வேரபிள், வயலட் கலர் கெம்ப் ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு வயலட் கலர் ஜிமிக்கி, அதே மாதிரி க்ரீன் அண்ட் ரெட் கெம்புக்கு க்ரீன் அண்ட் ரெட் ஜிமி. அப்படியே அதை ஷாப் பண்ணிவிட்டு நேராக போனேன்னா ஒரு வால் ஹேங்கிங்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது அந்த வால் ஹேங்கிங்ஸ். சரி வீட்டில் வாங்கி மாட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கே எனக்கு வந்து 250 ருபீஸ் செலவாச்சு. ஓகே, ஷாப்பிங் பண்ணி முடிச்சு டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் டீ கடை மூடி இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து நாங்கள் எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ற சாண்ட்விச் ஷாப் இருந்துச்சு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோட்லேயே, மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ கிஷோர் சாட்ஸுக்கு பக்கத்தில் வச்சுருப்பார். செம டேஸ்ட்டில் இருக்கும் அவர்கிட்ட சாண்ட்விட்ச்சு, நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அவர் பண்ணுற விதமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1 வ்ளாக் தான். இன்னும் ரெண்டு மூணு வ்ளாக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சவுகார்பேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ரிக்ஷாஸ் பார்க்கலாம். நம்ம சென்னையில் அப்படியே வர வரையில் லைட்டிங்ஸ் விற்றுட்ருந்தாங்க. இது வந்து ரெண்டு பேர் வந்து 140 சொன்னாங்க. சரி ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ ஸ்பைஸியாக வந்து சாண்ட்விச் சாப்பிட்றதுனால சில்லப் பண்ணுறதுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டாச்சு. அடுத்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா சர்ச். இங்கே எப்போவுமே நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து நாங்கள் பானிபூரி சாப்பிடுவோம். ஹைலைட் ஆனதே எங்கள் பானிபூரி தான். எல்லா சாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். பானிபூரி வந்து வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்க சொன்னாங்க. நீங்களும் வந்து சாப்பிடுங்க, சவுகார்பேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மின் ஸ்ட்ரீட்டில் நிறைய இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு வ்ளாக்ஸ் வந்து நான் மின் ஸ்ட்ரீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.